a letter. Bye-bye. அவங்க நேம்ல இருக்க சேனலுக்கு அவங்களே இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்குவிட் கிரேவி. அதை ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்துடலாம். அதோட தலையை உடச்சிட்டு அதுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். அதில் வந்து உள்ளே வந்து ஒரு கிளாஸ் மாதிரி, கிளாஸ் பீஸ் மாதிரி இருக்கும், ஸ்டிக்கு மாதிரி. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலை எடுத்துடணும், ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடணும். அதை பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே திக்காக ஒரு ஸ்கின் வருது பாருங்கள். அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட் ஆயிரும், அதோடய உடம்பு வந்து ஃபுல்லாக ஒயிட் ஆயிரும். அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு விரல் விட்டு அது உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. அழுக்கு இருக்கும், அது உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு உள்ளே ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணி எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ண பிறகு பார்க்க இப்படி தான் இருக்கும், ஒயிட்டாக பார்க்கவே அழகாக இருக்கும். இதை வந்து க்ளீன் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக வேணும்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இது பட் சீக்கிரமே வெந்துடும், அதனால் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. ஓ, கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுட்டு அது சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் ஒரு கீரி வச்ச பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் செவந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 பிக் சைஸ் ஆனியனை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அந்த ஆனியனை போட்டுக்கோங்க. ஆனியன் வதங்கிறதுக்காக இப்பயே சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க, தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அதோட பச்சை ஸ்மெல் போன பிறகு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு வாட்டி. இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிடலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு 1 பெரிய சைஸ் தக்காளி போதும். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் நம்ம ஸ்குவிட் ஆட் பண்ணிடலாம். வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த ஸ்குவிட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்குவிட்டை ஆட் பண்ண பிறகு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இது வந்து 5 to 7 மினிட்ஸ்லேயே சீக்கிரமாகவே குக் ஆகிரும். பட் தண்ணி எதுவும் தேவையே இல்லை, இதிலிருந்தே தண்ணி வரும், அதுவே வந்து இது வேகிறதுக்கான போதுமான தண்ணியாக இருக்கும். பாருங்கள், மூடி போட்டு மூடி வச்ச உடனே அதிலிருந்தே தண்ணி வந்துருச்சு. இப்போது இதில் பெப்பர் தூள் ஆட் பண்ணிடலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலையை இதில் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போது கணவாய் தொக்கு ரெடி. இப்போது சுவையான ஸ்குவிட் கிரேவி தயார். இது சப்பாத்திக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மகேந்திரிகாஸ்ரீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.